ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ரம்யாஸ் குக் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி, பட் எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் வந்து சிக்கன் ஒரு 1 kg எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகாய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபைன். ஸோ ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறமா நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி. ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும் நல்லெண்ணெய். சோம்பு 1/2 டீஸ்பூன். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு. இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மசாலா வந்து ஃபஸ்ட்டு வறுத்து அறுத்துக்கலாம். நான் வறுத்ததுக்கு இந்த பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த 3 ஐட்டமும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மிதமான சூட்டில் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு இந்த பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் வந்து சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது வதங்கிறதுக்கு நான் கூடவே நான் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணுங்க. அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சுங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்ச 4 பச்சை மிளகாய், கரம் மசாலா. இது வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூடவே இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்டாக. ஸோ இது வந்து நான் கவர் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து 10 மினிட்ஸ் சிக்கன் பாருங்கள், அது தண்ணியே ஆட் பண்ணல, பட் நிறைய தண்ணி விட்டுருக்கு. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன் தண்ணி சுண்டுற வரைக்கும். ஸோ இது 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் ஓரளவு குக் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நம்ம கவர் பண்ணி குக் பண்ண தேவையில்லை, ஓப்பன் பண்ணி நான் குக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. கிரேவி நல்லா திக்காய் வந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து இப்போது கருவே பண்ணி கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நம்ம அதுக்காக மேலேயே நறுக்கி விட்டுக்கலாம். இப்போ ஜென்ட்லாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் நம்ம பெப்பர் சிக்கன் இப்போ அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு யம்மியான ஸ்டார்டர், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரம்யாஸ் குக் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், சீ யூ, பை.